ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஸ் மீடியா எவர் கிரீன். ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம வீட்டில் வெஜ்ஜு தான் செஞ்சுருக்கிறேன். என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொரைக்காய் வாங்கிட்டு வந்தேன். சொரைக்காய் வச்சு மசாலா குழம்பு தான் செய்ய போகிறேன். பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சொரைக்காயை ஃபஸ்ட்டு தோல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம செய்ய போகிறது மசாலா குழம்பு. கொஞ்சம் பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, பட்டை, ஸ்டார்பூ, கல்பாசி, கிராம்பு வச்சுருக்கேன். இதுங்களெல்லாம் அரைச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பட்டை கிராம்பெலாம் போட வேண்டியதில்ல, எல்லாம் அரைச்சிட்டோம்ல. அதனால் இப்போ சோம்பு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த நேரம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காய் அதோடு சேர்த்துக்கலாம். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு காயாக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அதனால் நான் அதோடய விதையெல்லாம் எடுக்கலை, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அரிஞ்சு எடுத்திருக்கேன். அதை ஒன்றா போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த காயும் வதக்கிட்டு குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் செஞ்சுருக்கேன். இப்போது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி செஞ்சுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக இப்போதைக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம மசாலாலாம் அரைச்சி இதில் சேர்க்கணும். இப்போ காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், தேங்காவோட சில பொருட்கள் அதோட தக்காளி 4 கட் பண்ணி சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சாந்து, தக்காளியெலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். பச்சை வாடை போகணும், மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாடை போகணும். காய் நல்லா வேகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா காய் ஒரு பாதி வேக்காடு தான் வந்திருக்கு. அதனால் நம்ம இப்போ அந்த ஸ்டவ்வில் மாற்றிட்டு நம்ம இதில் பொடலங்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பொடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு. மீதி இவ்வளோதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நாளைக்கு நானும் அம்மாவும் ஜூஸ் போட்டு குடிச்சிருவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தேவையில்லாது. பொடலங்காய், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காம்பு பிக்காமல் தான் போடணும், ஏன்னா பொடலங்காய் கலராக மாறிடும். அதனால் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ தாளித்து பொடலங்காய் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம 2 வரமிளகாய் எடுத்து வச்சோம்ல, அது, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம்.
வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பொடலங்காய் செய்ய நான் பருப்பு எடுத்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். தண்ணி வடித்தாச்சு இருக்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதும் நம்ம அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை இதோட சேர்த்துடலாம். பருப்பு அப்படியே ஒரு இடமா அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொடலங்காயை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வைக்கணும். பொடலங்காய் வந்து நமக்கு ஆவிலேயே வெந்துடும். மூடி வச்சு லேசாக மூடி வச்சோனாலே அந்த ஆவிலே வெந்துடும். ஆனால் கடலை அந்த பருப்பு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அது நடுவில் அடியில் இருக்க மாதிரி வச்சுட்டு மேலே வந்து பொடலங்காய் வச்சுட்டு இப்போ இந்த பொடலங்காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதில் கொஞ்சமாக போடுவோம். இப்போ அதை மட்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட வேண்டியதுதான். ஊற்றி வேக விடக்கூடாது, லைட்டாக தெளித்து விட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காய் வெந்துடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொடலங்காய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மேலே காய் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம அந்த பருப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே உள்ள காயை மட்டும் அப்படியே பிரட்டி விடணும். ஏன்னா பருப்பு நல்லா வேகணும், அதுக்காக தான். முத மாதிரியே செஞ்சுட்டு அப்படியே நல்லா பரவலாக செஞ்சுட்டு அந்த பருப்பு இருக்க இடம் மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி கொஞ்சம் உப்பு அந்த பருப்பு இருக்க இடத்துல போடணும். போட்டுட்டு பழைய மாதிரியே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு மூடி வச்சிட வேண்டியதான். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கும், பருப்பும் வெந்திருக்கும், பொடலங்காயும் வெந்திருக்கும். இப்போ எடுத்து நம்ம என்ன பண்ணால் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம தாளித்தது வெங்காயம் பருப்பு பொடலங்காய் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டு பழைய மாதிரியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுவோம். ஏன்னா அந்த பருப்பில் போட்ட உப்பு பொடலங்காயில் போட்ட உப்பு எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ அதுக்காக வேண்டி இந்த டைம் மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா கவனமாக செஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் மிக்சியில் பல்ஸில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பொடலங்காயை பரட்டி விட்டு அந்த தேங்காயை அதில் மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, பொடலங்காயும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு பரிமாறிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.